بسم الله السلام عليكم ورحمة الله وبركاته. الله نسيكيران الله ياري نسيكيران الله ودي يتوذى صلى الله عليه وسلم وبالشناغل الله بدك مديون الله مريوي விரும்பக் கூடியவன் யுஹிப்புல் ஹயாஅ வஸ்ஸித்ர். அதனால் அல்லாஹ் வெட்க குணத்தை நேசிக்கிறான், மறைக்கும் குணத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். அதாவது யாருடைய வாழ்வில் வெட்க குணம் செயலிலும் சிந்தனையிலும் உள்ளதோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தில் உயர்ந்த குணம் வெட்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு குணம் உண்டு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய குணம் வெட்கம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் 70 மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ், கடைசியானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறிவிட்டு அத்துணை விஷயங்களையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஈமானுடைய ஒரு கிளையை பிரித்து சொன்னார்கள், அல் ஹயா உஷ்உபத்து மினல் ஈமான், ஈமானுடைய கிளைகளில் ஒன்று வெட்கம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்துடைய வார்த்தைகளில் ஒன்று, ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், வெட்க குணம் இல்லை என்றால். ஆம், ஒரு சமூகம், ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்வான், சிந்திப்பான், அவர்களுடைய வாழ்வில் வெட்க குணத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றார். அறிஞர்கள் சொல்லுவார்கள், எம் சமூகம் அழிந்ததுடைய முதல் காரணமே எதிரிகள் போர் தொடுத்தல்ல, இந்த சமூகத்தில் மீதுள்ள வெட்க குணத்தை, இந்த சமூகத்தின் வாலிபர்கள் வாலிப பெண்கள் சுமக்கக்கூடிய வெட்க குணத்தை அழித்தார்கள். அந்த சமூகம் அழிந்தது, அழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்க குணத்தை நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் வெட்கமடைந்தால் ஒரு புதுப்பெண் திரைக்கு பின்னால் இருந்து எப்படி வெட்கமடைவாளோ அப்படி அல்லாஹுடைய தூதர் வெட்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆடை கொஞ்சம் விலகி இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் குறைகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அதே நிலையில் இருக்கிறார்கள். உமர் வந்தார்கள், அதே நிலையில் இருந்தார்கள். உஸ்மான் வந்தார்கள், ஆடைகளை மறைத்து கொண்டார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றதற்கு பிறகு கேட்டார்கள், என் கணவரே, அல்லாஹுவின் தூதரே, அபூபக்கர் வந்தார்கள், ஆடையை நீங்கள் மாற்றவில்லை. உமர் வந்தார்கள், ஆடையின் நிலையை மாற்றவில்லை. உஸ்மான் வந்தார், ஆடையின் நிலையை மாற்றினீர்கள் ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா என் மனைவி அவர்களே, யாரை கண்டால் மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை கண்டு நான் வெட்கமடையக்கூடாதா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு நபித்தொழரின் வெட்க குணத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். அல்லாஹ் அங்கீகரிப்பதாக, வானத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வெட்க குணம் இயற்கையில் ஒரு மனிதனிடத்தில் இருப்பது, இயற்கையின் வெட்க குணமே இன்றைய காலத்தில் எமது கண்களுக்கு முன்னால் செத்து மடிந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தனக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணை கூட தொடமாட்டான் வெளிப்படையில், மக்களுக்கு மத்தியில். ஆனால் இன்று தனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை வெளிப்படையில் எந்த எல்லையை கடந்து மக்கள் மத்தியில் செயல்பாடுகளை செய்யக்கூடாதோ அந்த செயல்பாடுகளை எல்லாம் வெளிப்படையில் செய்யக்கூடிய சமூகமாக, ஈமானை ஏற்று வாழக்கூடிய சமூகமும் மாறிவிட்டது. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படி இதை விவரிப்பது? முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் இன்று அவர்கள் விரும்புவது ஆடையாகிவிட்டது. அவர்களுடைய உடலை வெளிப்படுத்துவதை இன்று கண்ணியமாக கருதுகிறார்கள். அல்லாஹ் அனுமதித்த, அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியமாக கூறிய ஹிஜாபை அணிவதையெல்லாம் அவர்கள் இன்று இழிவாக பார்த்து விட்டார்கள். ஒரே ஒரு செய்திதான், அறிவுரையாக அல்ல, சிந்தனைக்காக. சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும், நானும் நீங்களும் இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தியுங்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தன் தோழரை பார்த்து, சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு அறிவிக்கவா என்று. அவர்கள் ஒரு பெண் கடந்து சென்றார்கள். சொன்னார்கள், இந்த பெண் அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு முறை வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நோய் வலிப்பு இருக்கிறது. நோய் வலிப்பு ஏற்பட்டால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது மக்களுக்கு முன்னால். எனக்காக அல்லாஹுடத்திலே துவா செய்யுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பெண்ணே, இதற்காக அல்லாஹுடத்திலே துவா செய்கிறேன், அல்லாஹ் அந்த நோயை நீக்கி விடுவான். ஆனால் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், தேர்ந்தெடு. அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பொறுமை காக்கிறேன், சொர்க்கம் எனக்கு கிடைக்கட்டும். ஆனால் அல்லாஹுடைய தூதரே, நான் மக்கள் மத்தியில் இருக்கும்போது வலிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஆடை விலகிக் கொள்கிறது, நான் என்ன செய்வது? அதனால் மக்கள் என்னுடைய அங்கங்களை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹுடத்திலே அதற்காக மட்டும் என் வலிப்பு நோய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பொறுமை காக்கிறேன், என் ஆடை விலகிவிடக்கூடாது மக்களுக்கு முன்னால் என்று அல்லாஹுடத்திலே துவா செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்ணை சொர்க்கத்தின் பெண் என்று நபித்தோழர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளை,
ஹிஜாபை நீக்கி வாழக்கூடிய பெண்களே, அல்லாஹ் அலங்கரித்த அல்லாஹ் அழகாக்கிய உங்களுடைய உடலை உங்களுக்கு தகுதியான ஆண்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துவதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த செய்தியை சிந்தித்து பார்க்கட்டும். அல்லாஹ் வெட்க குணத்தை நேசிக்கிறான். செயலில், சிந்தனையில், சொல்லில், எம்முடைய வாழ்வில் எந்த அங்கத்திலும் இந்த வெட்க குணம் நிறைந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செயலை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அந்த செயல் உடையவர்களை நேசிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.